வருங்கால அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் கடந்த ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஒரு மத்திய அரசு ஆசிரியர் பணிக்கான விண்ணப்ப தேதி முடிவடைஞ்சதே தெரியுமா பற்றி தான் பேசுகிறேன் ஏகலைவியா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் இந்த ஏக்கலைவியா மாதிரி உறைவிட பள்ளியானது தமிழகத்தில் மொத்தம் எட்டு பள்ளிகள் காணப்படுது ஆனால் அதில் ஆசிரியர் பணி நியமனம் மேற்கொள்கிற நடவடிக்கைகள் எவ்வாறு நடைபெறுகிறது அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருந்துச்சு அது குறித்து நம்மளுடைய சேனல் சார்பாக நம்ம ஒரு ஆர்த்தியை அனுப்பியிருந்தோம்ல அதற்கான பதில் இன்னைக்கு வந்துருச்சு அந்த பதிலோட இன்னும் சுவாரஸ்யமான ஏழு தகவல்கள் வந்திருக்கு அதனையும் பார்த்துடலாம் முதல் தகவல் தமிழகத்தில் ஏகலைவியா உண்டு உறைவிட பள்ளிகள் மொத்தம் எத்தனை பள்ளிகள் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு மாவட்டங்களில் கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் திருவண்ணாமலை நீலகிரி செங்கல்பட்டு இங்கெல்லாம் ஏக்கலைவியா உண்டி உறைவிட பள்ளிகள் காணப்படுது இதில் கள்ளக்குறிச்சியில் வெள்ளிமலை அப்படிங்கிற இடத்துலையும் சேலத்தில் இரண்டு இடத்துல காணப்படுது அபினவம் ஏற்காடு நாமக்கல்லில் செங்கரை திருப்பத்தூரில் கீழூர் திருவண்ணாமலையில் புளியம்பட்டி நீலகிரியில் பாலடா செங்கல்பட்டில் குமிழி இந்த இடங்களில் இந்த பள்ளிகளானது காணப்படுது ஆக மொத்தம் எட்டு பள்ளிகளானது தமிழகத்திற்குள்ளே செயல்பட்டு வருகிறது இரண்டாவது தகவல் நம்ம என்ன கோரியிருந்தோம்னா தமிழகத்தில் இருக்கிற ஏகலைவியா உண்டி உறைவிட பள்ளிகளில் ஆசிரியர் நியமனமானது எவ்வாறு மேற்கொள்ளப்படுது அப்படின்னு கேட்டிருந்தோம் அதற்கு எப்படி போட்டிருக்காங்க ஏகலைவியா உண்டி உறைவிட பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லா பணியிடங்களுக்கு பள்ளி செயல்படும் மாவட்டங்களில் செய்தித்தாள்களில் விளம்பரம் செய்து பணி நாடுனர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெற்று சம்பந்தப்பட்ட பள்ளிகளில் முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுடைய தலைமையில் பாட ஆசிரியர்கள் கொண்ட குழுவின் மூலம் சம்பந்தப்பட்ட பணி நாடுனர்களை நேர்முக தேர்வு மற்றும் மாதிரி வகுப்படுத்தல் அடிப்படையில் தான் தேர்வு செய்து காலி பணியிடங்கள் நிரப்பப்படுகிறதா அதனால இங்க எல்லாருக்கும் ஒட்டு நியமன தேர்வு இங்கே கிடையாது எந்தெந்த மாவட்டங்கள்ல அந்த பள்ளிகளாலும் செயல்படுதோ அந்த மாவட்டத்துடைய செய்தித்தாளில் காலி பணியிடங்கள் இருக்கும்போது அவங்க அறிவிப்பு வெளியிடுவாங்க அந்த பள்ளியிலிருந்து அறிவிப்பு வெளியிடும் போது இன்டர்வியூ டேட்டில் அங்கே சியு இருப்பாங்க சப்ஜெக்ட் டீச்சர் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அங்கே இருப்பாங்க அவங்க முன்னாடி நேர்முக தேர்வும் டெமோ டீச்சிங்கும் டெமோ டீச்சிங் எந்த வழியில் தான் எடுக்கணுமா ஆங்கில வழியில் தான் எடுக்கணுமா டெமோ டீச்சிங் எடுக்கப்பட்டு ஆசிரியரானவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் ஸோ இந்த பள்ளிகளில் காலி பணியிடங்கள் ஏற்படும் போது அது குறித்த செய்தியானது செய்தித்தாளில் வெளியிடப்படும் அந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க அந்த செய்தித்தாள் செய்தியை பார்த்து ஸ்கூலுக்கு போய் அப்ளை பண்ணி நீங்கள் இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டு அது மூலமாக செலக்ட் ஆகலாம் அடுத்து மூணாவது தகவல் தமிழகத்தில் உள்ள இஎம்ஆர்எஸ் பள்ளிகள் எதன் கீழே எந்த அமைப்பின் கீழே இயங்குதுன்னு நம்ம கேட்டிருந்தோம் தமிழ்நாடு பழங்குடியினர் உண்டி உறைவிட கல்வி மற்றும் நிறுவன சங்கத்து கீழே தான் இயங்குது அதுக்கடுத்து நாலாவது கேள்வியானது இப்போ நெஸ்ட் வெளியிட்ருக்காங்க இஎம்ஆர்எஸ் பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான ரெக்ரூட்மெண்ட் டிரைவு அது நம்ம தமிழ்நாட்டுக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிருந்தோம் அவங்க பொருந்தாது தமிழ்நாட்டில் இருக்கிற இஎம்ஆர்எஸ் பள்ளிகளில் காலி பணியிடங்களை நிரத்துறதுக்கு இந்த நெஸ்ட் வெளியிட்டு இருக்கிற இஎம்ஆர்எஸ் இஎஸ்எஸ்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் ஆனது பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து இந்த இடத்துல தான் நான் ஃபீல் பண்றேன் நான் ஏன்னா ஆங்கில ஆசிரியர் காலி பணியிடம் எத்தனை இருக்கு அப்படிங்கிற தகவல் மட்டும்தான் நான் கோரியிருந்தேன் அதனால அந்த தகவல் மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ பட்டதாரி ஆசிரியர் காளி பணியிடம் ஆங்கிலத்தில் மொத்தம் எட்டு காளி பணியிடமானது காணப்படுது எட்டு பள்ளிகள் எட்டு காளி பணியிடங்கள் காணப்படுது தமிழ்நாட்டில் ஸோ இது மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா இங்கே காளி பணியிடங்கள் இருக்குது ஸோ காளி பணியிடங்கள் இருக்கிறதால அவரவர் உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற செய்தித்தாள்களில் இந்த ஏக்கலவியா உண்டு உறைவிட பள்ளிக்கான அறிவிப்பு வெளியிடப்படுகிறதா அப்படிங்கிறத தொடர்ந்து பின்தொடர்ந்துட்டே வாங்க செய்தித்தாளில் வெளியிடுற விளம்பரத்தின் மூலமாக மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணி டேரெக்டாக இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டு நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பள்ளிகளில் காலி பணியிடங்கள் இருக்குது அதனால் வெகு விரைவில் இந்த பள்ளிகளுடைய நோட்டிஃபிகேஷனையும் நம்ம எதிர்பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷனாக பேப்பர் செய்தி அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் அந்தந்த பள்ளிகளில் இருந்து மட்டும்தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வெளியிடுவாங்க ஸோ பி ரெடி அடுத்து சப்போஸ் சிஎம்ஆர்எஸ் பள்ளிகளில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் வேறு மாநிலத்தில் அந்த இஎஸ்எஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெக்ரூட்மெண்ட் ரயில் வேறு மாநிலத்தில் பணியமர்த்தப்பட்டால் அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி தமிழ்நாட்டில் இருக்கிற இஎம்ஆர்எஸ் பள்ளிகளுக்கு வர முடியுமா அப்படிங்கிற தகவல் கோரியிருந்தோம் அதற்கு வர இயலாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா தமிழகத்தில் இருக்கிற இஎம்ஆர்எஸ் பள்ளிகள் எதுவுமே சிபிஎஸ்சிக்கு கீழே இயங்கலை இது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் எல்லாமே ஸ்டேட் போர்டு கண்ட்ரோலில் தான் இருக்குது ஆனால் இப்போ ரெக்ரூட் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் விட்டுருக்காங்கல்ல ஆனால் இப்போ ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் விட்டுருக்காங்கல்ல அந்த ரெண்டாயிரத்தி இஎஸ்எஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அது எல்லாமே சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கான ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் தான் அது தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கூல் கூட கிடையாது வேறு மாநிலத்துக்கு நம்ம போனாலும் தமிழ்நாட்டுக்கு மாறுதல் வாங்கி வர முடியாது ஸோ இந்த பள்ளிகள் தமிழகத்தில் இன்னும் அதிகம் தோற்றுவிக்கப்படுமா அப்படின்னு கேட்டிருந்தோன்னா அதுக்கு நெஸ்டுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் மட்டுமே புதிய பள்ளிகள் வந்து தோற்றுவிக்கப்படுதான் ஸோ நெக்ஸ்ட்டு நினச்சா மட்டும்தான் இஎம்ஆர்எஸ் பள்ளிகளை வந்து புதிதாக உருவாக்க முடியும் இந்த செய்திகளில் இருந்து உங்களுக்கு கிடைக்கிற டேக்அவ என்னன்னா நியூஸ் பேப்பரில் இஎம்ஆர்எஸ் குறித்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஏகலைவியா உண்டு உறைவிட பள்ளிகளில் காலி பண்ணிடம் குறித்த விளம்பரம் வருதா அப்படிங்கிறத தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க அப்படி விளம்பரம் வரும் பட்சத்தில் அது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் பள்ளி அளவில் இன்ட்ரவியூ தான் விண்ணப்பதாரர்களை அழைத்து இன்டர்வியூ வச்சு தான் எடுப்பாங்க ஸோ இன்டர்வியூ வைக்கிறதுக்கு முன்னாடி ரிட்டன் டெஸ்ட் வச்சாலும் வைக்கலாம் அது பள்ளி அளவில் தான் நடத்தப்படுமே தவிர ஒரு சென்ட்ரலைஸ்டு ரிட்டன் டெஸ்ட்டு இப்போ நம்ம டிஆர்பிலாம் எழுதுறல பிஜி டிஆர்வி இந்த மாதிரிலாம் எழுதுறோம்ல அந்த மாதிரி ஒரு சென்ட்ரலைஸ்டு ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட்லாம் நடக்காது இந்த பள்ளிகளுக்கு இப்போ எந்த ஸ்கூலுக்கும் போனாலும் இன்டர்வியூக்கு போனால் ஸ்கிரீனிங் ப்ராசஸ்ஸு இன்டர்வியூ ப்ராசஸ்ஸு அதுக்கப்புறமா டெமோ டீச்சிங்லாம் எடுக்க சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஸ்கூலுக்கும் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஆனது நடைபெறுது ஸோ இந்த தகவல் யாருக்காவது பயன்படும்ன்னு நினச்சிங்கன்னா கிட்ட பகிருங்க அடுத்து ஒரு முக்கியமான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி